எம்ஜிஆரையும் உதயநிதி ஸ்டாலினும் கம்பேர் பண்ணி பேசுனாங்க, அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு எல்லாம் சொல்ல போட்டுட்ருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கனிமொழி ஒரு கண்டென்டராக இருக்காங்க. பவர் பொலிட்டிக்ஸில் அண்ணா கிட்ட எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றாங்களோ அதே மாதிரி சைலண்டாக கனிமொழி ஸ்டாலின்கிட்ட வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா அண்ணா வந்து அன்னைக்கு வளருங்கட்சி, வளருங்கட்சியாக இருக்கும்போது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 62 தோற்று போனார். அதுவும் 57 வெற்றி பெற்ற காஞ்சிபுரம் தொகுதியில் 62 ஹெவி ஓட்டில் தோற்று போனார். அப்போ கலைஞர் வந்து வெற்றி பெற்று நிற்கிறார். அண்ணா திமுக கூட்டுத்தலைமை தான், எம்ஜிஆர், கலைஞர், நெடுஞ்செழியன், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை எல்லாரும் கூட்டுத்தலைமையாக தான் இருந்தார். அமாங் ஈக்குவல் மோரி ஈக்குவலாக அண்ணா அவர்கள் இருந்தாங்க. அப்போ அண்ணா வந்து அதில் தோற்று போனதும் ஒரு மன வலிமை இழந்திருந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் வந்து உள்கட்சி அரசியலில் அண்ணாவை சேலஞ்ச் பண்ணி எம்எல்சி பதவியெல்லாம் ரிசைன் பண்ணுறாரு. காமராஜின் தலைவர் அண்ணாயின் வழிகாட்டின்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜுக்கு பிறந்த நாளில் பெரியார் திடலில் எம்ஜிஆர் பேசுகிறாரு. அப்போ அதுக்கு கலைஞர் மற்றவங்கள்லாம் வந்து அண்ணாவே தலைவராக ஏற்றுக்கூட முடியாதவங்க, கட்சியில் இருக்கக்கூடாதுலாம் பிரச்சனை பண்ணுறாப்புல அந்த சூழ்நிலையில் அண்ணாவால் வந்து எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்க முடியலைன்னா எம்ஜிஆர் வந்து வளரும் கட்சியில் ஒரு முக்கிய பலம், எம்ஜிஆர் போனால் கட்சியோட வளர்ச்சி பாதிக்கும், அதனால் அதை ஏற்றுக்கிட்டு போடுங்கிற லெவலில் அண்ணா வந்து அதை ஏற்றுக்கிடுறாரு. அது வந்து பவர் பொலிட்டிக்ஸில் எம்ஜிஆருக்கு வந்து பெரிய வெற்றியாட்டு மாறிடுது. இப்போ இன்றைக்கி திமுகவில் கனிமொழி அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னாங்க. கனிமொழி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணலை. எம்ஜிஆரோட எம்ஜிஆர் அண்ணாவுக்கு இருந்ததோட ஒபீடியண்ட்டாக முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 100% லாயலிஸ்டாட்டு சப்ஆர்டினேட் ஆட்டு ஒரு வேல்யூ அடிஷனாக தான் கனிமொழி இருக்கிறாங்க. என்றாலும் கனிமொழிக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட மாட்டாதுங்கிற சூழ்நிலையில் ஸ்டாலின் வந்து தனக்கு போட்டியாளராக இல்லாத கனிமொழிக்கு, எப்படி அண்ணாவுக்கு எம்ஜிஆர் போட்டியாளர் இல்லையோ அதே மாதிரி கனிமொழிக்கு துணை பொதுச்செயலாளர் போஸ்ட் கொடுத்து அந்த இடத்துல கனிமொழிக்கு ஒரு எலிவேஷனை கௌரவமாக கண்ணியமாக வந்து உரிய இடத்த வந்து கனிமொழியை கொடுத்துருக்காப்புல. ஏற்கனவே கனிமொழி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு ஜெயலலிதா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்தே 4 எம்பிக்களை கனிமொழிக்கு செல்வாக்கை கன்ஃபைன் பண்ணதுக்காக விஜிலா சத்யானந்த், கிறிஸ்தவ பிள்ளைமார், இவங்க சசிகலா புஷ்பா, இந்து நாடார், சின்னத்துறை, தேவேந்திரகுல வேளாளர், தென் என்ன நண்பர் முத்துக்கருப்பன், மறவர், 4 இதை வந்து அந்த பகுதிக்குள்ளே இருந்தே போட்ட ஜெயலலிதா நாமினேட் பண்ணாங்கன்னா சசி இவங்க வந்து கனிமொழி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோல்ட் ஷாட்டு ஜெயலலிதா அங்கீகரிச்சிருக்காங்க. கலைஞருக்கே ஒரு வேல்யூ அடிஷனாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சசிகலா குடும்பத்துக்கூட மோதிக்கிட்டு குண்டாஸ் ஆக்டில் ஜெயலலிதாவாலே கைதுப்பட்ட நாராயணன் வீட்டு கல்யாணத்துக்கு போன ஜெயலலிதா, நாடார்களை குளோரிஃபை பண்ண ஜெயலலிதா, அடுத்த ஸ்டெப்பு போகும்போது கனிமொழிக்கு தென் மாவட்டத்தில் இருந்த கடுமையான கூட்டங்களை பார்த்து தான் அவங்க வந்து மீண்டும் வந்து விஜயபாஸ்கருக்கு ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்ததும் விஜயகாந்த் எழுத்து பேசினார் கொடுத்தேன்னு சொல்லலாம். நடிப்பு இந்த முதுகுளத்தூர் பசும்பொல்ல கல்லை மண்ணை மந்திரிகள் மீது வீசப்பட்டதுனால உள்ள விளைவாக தான் கொடுத்தாங்க. பன்னீருக்கு பீட உள்ளி இதெல்லாம் கொடுத்து தன்னோட ஒரு டிராவல் ஒரு பாத்தை மாற்றி டிராவல் பண்ணக்கூடிய இழந்த ஜெயலலிதா பழைய பாதையிலே போனாங்கன்னா கனிமொழி ஒரு அரசியல் சக்தியாட்டு தமிழக அரசியல் அரங்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் நுணுக்கங்களை பயன்படுத்தி அரசியலை காய் நகர்த்தின ஜெயலலிதாவே ஒத்துக்கிட்டாங்கிற உண்மை. அந்த கனிமொழிக்கு இன்றைக்கு துணை பொதுச்செயலாளர் ஸ்டாலின் கொடுத்துருக்காருன்னா அண்ணா திமுகவில் ஸ்டாலின் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் பவர் சென்டரில் பெரிய ஆள், அதில் மறுக்க வரல. அமைச்சர்களெல்லாம் புகழ்கிறாங்க. முதலமைச்சர் இருக்க மகன் ஒரு திரைப்பட கலைஞர், அதனால் திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் தான். பட் கனிமொழியும் ஒரு கண்டெண்டர் தான். காலமும் நேரமும் தான் அதை முடிவு பண்ண முடியுமே தவிர இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒன்ஸ் ஃபார் ஆல் இது இன்னும் செட்டில்டு மேட்டராக யாரும் சொல்ல முடியாது. அது ஒரு செட்டில் மேட்டர் இல்லைங்கிறது என்னோட கருத்து. காலமும் நேரம் வந்து அதை முடிவு பண்ண முடியும். ரெண்டு வரும் ஃபோர்ஸ் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. ஏன்னா இன்னைக்கு உள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸில் டிவைடட் வி வில் ஃபாலுங்கிறது தான் எல்லா இடமும் இருக்குது. பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் நல்லா மனமாக சொன்னோம், யுனைடட் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபாலுங்கிறது தானே இன்னைக்கு சூழ்நிலை விழுந்து தானே கிடக்கிறாங்க. அப்போ அவங்களும் வந்து டிவைட் ஆகாமல் காம்ப்ரமைஸ் ஆகியும் போகலாம். நான் என்ன சொல்கிறோம்னா உதயநிதி பவர்ஃபுல் தான், பட் அவர் தான் வாரிசுங்கிறது செட்டில்டு மேட்டர் இல்லைங்கிறத என் கருத்தாக பதிவு பண்ணுறேன். ஆள் மாதிரி வரவும் வாய்ப்பு இருக்கு இல்லை, அது அன்னைக்குள்ள காலம் நேரம் சூழ்நிலை எந்த காலத்தில் வருது எப்படி வருதுங்கிறத வச்சான் சொல்ல முடியும். கலைஞர் வந்து முக்கா முத்துவை தான் கொண்டு வந்தார். கடைசியாக வந்தது ஸ்டாலின் வந்து கலைஞரோட பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிறாரு தேர்தல் வெற்றியில். ஸோ அதெல்லாம் கால நேரம் சூழ்நிலை தான் சொல்ல முடியுமே தவிர செட்டில்டு மேட்டர் இல்லைங்கிறத நான் ஆணித்தரமாக என் கருத்தை முன் வைக்கிறேன்.